டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பாடல் 74, கடவுளிடம் நாட்டின் விடுதலைக்காக மன்றாடல். கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்? உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைந்தெழுகின்றது? பண்டைய காலத்திலேயே நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கி கொண்ட இனத்தாரை மறந்துவிடாதேயும். நீர் கோவில் கொண்டிருந்ததே சீயோன் மலையையும் நினைவுகூர்ந்தருளும். நெடுநாட்களாய் பாலடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பால்படுத்தி விட்டார்கள். உம்முடைய எதிரிகள் உம் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள். தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகின்றார்கள். அவர்கள் மேற்கு வாயிலில் அமைக்கப்பட்ட மரப்பின்னல் வேலைப்பாடுகளை கோடாரிகளால் சிதைத்தார்கள். மேலும் அங்கிருந்த மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றுளியும் சுத்தியலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் உமது தூயகத்திற்கு தீ வைத்தார்கள். அவர்கள் உமது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களை அடியோடு அழித்து விடுவோம் என்று தங்கள் உள்ளங்களில் சொல்லி கொண்டார்கள். கடவுளின் சபையார் கூடும் இடங்களையெல்லாம் நாடெங்கும் எரித்தளித்தார்கள். எங்களுக்கு நீர் செய்து வந்த அருஞ்செயல்களை இப்போது நாங்கள் காண்பதில்லை. இறைவாக்கினரும் இல்லை. எவ்வளவு காலம் இந்நிலை நீடிக்கும் என்று அறியக்கூடியவரும் எங்களிடையே இல்லை. கடவுளே, எவ்வளவு காலம் பகைவர் இகழ்ந்துரைப்பர்? எதிரிகள் உமது பெயரை எப்போதுமா பழித்து கொண்டிருப்பார்கள். உமது கையை ஏன் மடக்கிக் கொள்கின்றீர்? உமது வழக்கை ஏன் உமது மடியில் வைத்துள்ளீர்? அதை நீட்டி அவர்களை அழித்து விடும். கடவுளே, முற்காலத்தில் இருந்தே நீர் எங்கள் அரசர். நீரே உலகெங்கும் மீட்பு செயலை செய்து வருகின்றீர். நீர் உமது வல்லமையால் கடலை பிளந்தீர். நீரில் வாழும் கொடும் பாம்புகளின் தலைகளை நசுக்கிவிட்டீர். லிவியத்தானின் தலைகளை நசுக்கியவர் நீரே. அதை காட்டு விலங்குகளுக்கு இரையாக கொடுத்தவர் நீரே. ஊற்றுகளையும் ஓடைகளையும் பாய்ந்து வர செய்தவர் நீரே. என்றுமே வற்றாத ஆறுகளை காய்ந்து போக செய்தவரும் நீரே. பகலும் உமதே, இரவும் உமதே. கதிரவனையும் நிலவையும் தோற்றுவித்தவர் நீரே. பூ உலகின் எல்லைகளையெல்லாம் வரையறை செய்தீர். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் ஏற்படுத்தினீர். ஆண்டவரே, எதிரி உம்மை இகழ்வதையும் அதிகட்ட மக்கள் உமது பெயரை பழிப்பதையும் நினைத்து பாரும். உமக்கு சொந்தமான புறாவின் உயிரை பொல்லாத விலங்கிடம் ஒப்புவித்து விடாதேயும். சிறுமைப்படுகிற உம் மக்களின் உயிரை ஒரே அடியாக மறந்து விடாதேயும். உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன. சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்க முறாதபடி செய்யும். எளியோரும் வறியோரும் உமது பெயரை புகழ்வராக. கடவுளே, எழுந்து வாரும். உமக்காக நீரே வழக்காடும். மதிக்கேடரால் நாடோறும் உமக்கு வரும் இகழ்ச்சியை நினைத்து பாரும். உம்முடைய பகைவர் செய்யும் முழக்கத்தை மறவாதேயும். உம் எதிரிகள் இடைவிடாது எழுப்பும் அமளியை கேளும். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவ உமக்கு புகழ். இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.